நட்டாஷா, ஏமா டல்லா இருக்க? சரவணன் கிட்ட பேசுனியா? மாம், டாட் தான் ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் கிட்டி ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டீங்க? என்ன பிரச்சனை? இல்ல விஜய், சரவணன் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கான். நான் அவங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள அவன் மனைவி குழந்தைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடணும். எப்படி இருந்தாலும் இங்கே வந்தான் ஆகணும். அப்புறம் முறைப்படி நம்ம பொண்ணு நடாஷாவை கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த ஒரு வாரம் அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு நடாஷா அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கேன். ஏமா நடாஷா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? நோ டார், ஜஸ்ட் ஒரு ரிங் கொடுத்து ஃபோன் கட் பண்ணிட்டேன். அப்போ அந்த செல்லுல எப்படி மிஸ் கால் இருக்கும்? அது சரவண பாத்திருப்பான்ல. திரும்ப கூப்பிடலையா? என்னதான் உங்க அப்பா நீ ஃபோன் பண்ண மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தாலும் அவன் உன் நம்பரை பார்த்த உடனே கூப்பிட்டுருக்கலாமே. கால் பண்ணனா? என்ன சொல்ற விஜய், அப்ப சரவணனுக்கு நடாச்சோ பிடிக்காம பிடிச்சா? ஐயோ கிட்டி, நான் அப்படி சொல்லல. சரவணனுக்கு நட்டாஷாவை பிடிச்சிருக்கு, அவ கூட இருக்கணும் தான் ஆசை. ஆனா கூட இருக்கிறது வேற, சேர்ந்து வாழறது வேற. கிட்டி, அப்ப ஏன் கூட வாழ மாட்டாருன்னு சொல்றீங்களா? அவனுக்கு மனைவி குழந்தையோட அவன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அத மொத்தமா விட்டுட்டு என் பொண்ணோட வாழவானதா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒரு சிக்கல் இருக்கு கிட்டி. சரவணன் மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க பொண்டாட்டிய விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. அவங்களுக்கு நிறைய ரிலேஷன் இருப்பாங்கல்ல, யாராச்சும் ஒரு ஆள் அவரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்ற நீ? அப்ப என் பொண்ணு மேல அவனுக்கு பிரியமில்லைன்னு சொல்றியா? ஐயோ கிட்டி, அவருக்கு நட்டாஷா மேல காதல் அன்பு எல்லாமே இருக்கு. ஆனா அதனாலலாம் அவர் மனைவி குழந்தை இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரேடியா வர முடியாது. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? இங்க பாருங்க, சட்டப்பூர்வமா அவர் மனைவியை விட்டுட்டு வந்தாதான் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற கண்டிஷனை நாம இப்ப சொல்ல வேண்டாங்கிறேன். பின்ன இங்க பாருங்க, சரவணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இந்த வீட்டுக்கு வந்து நட்டாஷா கூட வாழட்டும். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையோட டேஸ்ட் ஸ்டைல் அவன படிப்படியா அவன் மனைவி குழந்தைய விட்டு பிரிச்சு. ஷட் அப், யூ ஆர் ராங். நீ சொல்றபடி நடந்ததுன்னு வெச்சுக்கோ. அப்புறம் சரவண கடைசி வரைக்கும் நம்ம பொண்ண வெப்பாட்டியா தான் நினைச்சிருப்பா. சாரி. ஷோ நடாஷா, நடாஷா நீங்க ஏன் இப்படி? அண்ணி சொல்லுங்க. நீ நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க நீ. ஆமா, உங்க எதிர்காலத்தை பத்தின திட்டம் என்ன? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. எனக்குன்னு எதிர்காலம் என்னன்னு இருக்கு? இப்படியே ஓட்டிட வேண்டியதுதான். ஏன், உங்களுக்கு நல்ல வாழணும்னு ஆசை இல்லையா? இப்ப என்ன நீ குறைச்சலா இருக்கேன்? நீங்க இருக்கீங்க, அண்ணன் இருக்காரு, உங்களுக்கெல்லாம் சேவ் பண்ணிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். ஏற்கனவே நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கீங்கன்னு மத்தவங்க சொல்றது நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது அத விடுங்க. நீ அவங்க எல்லாம் வைத்திருச்சு பிடிச்சவங்க, ஆயிரம் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இடையில வைஜெயந்தியா அவங்க அம்மா வீட்டுல போய் நான் பாத்துட்டு வந்தேன். நீங்க ஏன் நீ போய் அவளை பாத்தீங்க? காரணம் இருக்கு. அவளே விருப்பப்பட்டுதான் குழந்தைய வேண்டான்னு சொன்னாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனா அவகிட்ட பேசினப்போ குழந்தைய அவளோட எண்ணப்படிதான் அவங்க அப்பா இங்க வந்து விட்டுட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறமாவது உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்கணும் இல்லையா? அதான் உங்களுக்கு
இன்னொரு கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா தம்பி? இல்ல விருப்பம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன் விருப்பத்தை விடுங்க நீ? எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? ஊர் முழுக்க குடிகாரங்கிற கெட்ட பேர் எடுத்துட்டேன். ஒரு பொண்ணை ஒழுங்கா வச்சு வாழ தெரியாதவன்னு பேர் வாங்கிட்டேன். எனக்கு யார நீ பொண்ணு கொடுப்பா? அப்படியே பொண்ணு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? என்ன பாக்குறீங்க? என் தங்கச்சி கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சொல்லுங்க தம்பி. எங்க அம்மா தங்கச்சியை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம்தான். உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுவேன். அதுக்காதா உங்களை பத்தி தப்பா பேசினவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் தம்பி. உங்களுக்குன்னு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கணும், நல்ல மனுஷங்கிற பேரு கிடைக்கணும். இதுதான் தம்பி என் ஆசை. செய்வீங்களா? நடாஷா, ஏமா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? நடாஷா, ஏன் டாட்? நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்கள நினைப்பாங்களா டாட்? ஷோ, என்ன இது? என்ன நடாஷா, நீ என்ன சொல்ற? இல்ல, நானும் சரவணனும் சேர்ந்து இருந்தா என்ன அவரோட வைஃப்னு சொல்ல மாட்டாங்கல்ல? என்ன அவரோட கீப்பன் தான் சொல்லுவாங்கல்ல? நடாஷா, அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. டாட் சொன்னாரேம்மா. இல்ல நடாஷா, ஐ அம் சாரி. இல்ல டாட், நீங்க சொல்றது தான் கரெக்ட். அந்த சரவணன் நான் பொண்டாட்டிய விட்டுட்டு நிரந்தரமா பிரிஞ்சு வரணும். இங்க வந்த பிறகு அவளை திரும்பி கூட பார்க்க கூடாது. கண்டிப்பா வருவான், நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ஆனா வர மாட்டான்னு மம்மி சொல்றாங்களே டாட். வருவான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ உங்க கூட தான் வாழ்ந்தானு. கடைக்கு போறீங்க? சாப்பிடாம போறீங்க? இல்ல வேணாம் ஆனந்தி. என்னங்க ஒரு வயசு சாப்பிட்டு போங்களே. வெறும் வயத்தோட போகாதீங்க, ஒரே ஒரு வயசு சாப்பிட்டு போங்களே. சொல்லுங்க. ஒண்ணுல ஆனந்தி,
இங்க பாருங்க, தயவு செஞ்சு கண்டது பத்தி எல்லாம் யோசிக்காம கவலைப்படாம இருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் ஒண்ணு பண்றேன், கடப்பையனுக்கு போன் பண்ணி நீங்க இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். போயே ஆகணும். சரி, அப்ப நானும் வரேன். ஐயோ ஆனந்தி, இவன் அம்மா அம்மா ஆந்து வரேன். என்னம்மா? அம்மா, நான் இவரோட கடைக்கு போயிட்டு வரேன். கார்த்திக் தூங்கிட்டு இருக்கா, மேல இருக்கா, நீ பாத்துக்கோ. சரிம்மா. எல்லாம் ஆனந்தி, நீ எதுக்கு கடைக்கெல்லாம்? இருக்கட்டுங்க, நீங்க இருக்கிற மனநிலையில நான் உங்க கூட வந்ததான் நல்லா இருக்கும். இருங்க வரேன். பாத்தியா? வண்டி நிறுத்துங்க. எதுக்கு ஆனந்தி? நிறுத்துங்க. என்ன உலக இயல்பு, நான் உங்க கூட சண்டை போட்டிருக்கலாம், உங்களை விட்டு தூரமா போயிருப்பேன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். அது இல்ல, நான் உங்க மேல எந்த அளவுக்கு காதல் அன்பு பாச வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, நீங்க உங்க தொழில் பிரச்சனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் என்ன ஆனாலும் உங்க பக்கத்திலே தான் இருப்பேன், உங்க கூடவே தான் இருப்பேன். எனக்கு எனக்கு உங்க தொழில்ல ஐடியா கொடுக்கற அளவுக்கு புத்தி இல்லைங்க, அவ்வளவு மூளை இல்ல எனக்கு. ஆனா நான் உங்க கூட இருந்தா ராசிங்க, நான் இது வெறும் பேச்சுக்காக சொல்லல. என்னால உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். ஹலோ, அப்படியா? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு இது ரொம்ப நல்ல செய்திங்க. கடைக்கே வரீங்களா? சரிங்க, நான் இன்னும் பத்து நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். நன்றிங்க, வச்சிடறேன். யாருங்க? போன்ல என்ன சொன்னாங்க? ஆனந்தி, நிஜமாவே நீ எனக்கு யோகக்காரி தான். என்ன சொல்றீங்க? புரியல, புரியற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். ஆனந்தி, ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் இப்ப வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த அமௌண்ட் வராதுன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ஓனர் இறந்து போயிட்டாரு, கோயம்புத்தூர் காரரா. சரி, இனிமே வராதுன்னு முடிவே பண்ணிட்டேன். இப்ப உங்க பையன் போன் பண்ணி அவங்க கடையை வித்துட்டாங்க, அதனால நமக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்றேன்னு போன் பண்றான். நான் சொன்னல, நான் சொன்னல உங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும்னு. அழுவாத ஆனந்தி, அழுவாத, கண்ணு தொட வா. இங்க பாருங்க, அந்த அமௌண்ட வாங்கி உடனே அந்த ஃபைனான்சர் கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. மீதி தொகைக்கு கொஞ்சம் அவகாசம் கேளுங்க.
சரிம்மா அதே மாதிரி பண்ணிடுவோம் வா போலாமா வா போலாம் வாங்க கிட்டி சாப்பிட வாங்க என்னாச்சு கிட்டி இன்னைக்கு சரவணன் ஆனந்தியும் அன்யோன்யமா சிரிச்சிட்டு இருந்தத பார்த்தேன் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க சகஜமா சிரிச்சு பேசிக்கிட்டு போறாங்களா அவங்க ரெண்டு பேரை பார்த்தப்போ ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல சூழ்நிலை காரணமா சரவணன் அப்படி இருக்கலாம் இல்லையா என்ன சொல்ற விஜய் நாளைக்கு பொண்டாட்டி குழந்தைய விட்டு பிரியணும்னு நினைக்கிறவனால எப்படி இப்படி இருக்க முடியும் எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது சரவணன் நடாஷா விட்டு விலகி போறானோனு தோணுது அவனுக்கு அங்க இருக்கிற பிரச்சனையை தீக்கிறது கொடுத்த ஒரு வார காலத்தை அவன் நடாஷா விட்டு வேலை பயன்படுத்திட்டான் நினைக்கிறேன் அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் நீங்க பாத்தீங்கல்ல என்ன ஆச்சுன்னு இந்த பாரு விஜய் எந்த உறவையும் இழுத்து பிடிக்க முடியாது மனசுல இருந்து வரணும் சரவணன் மேல இருந்து கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் மொத்தமா போயிடுச்சு வாங்க வந்து உட்காருங்க இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அண்ணா எங்க அண்ணி அண்ணா வந்து வருவாருமா சரி ஏதாவது சாப்பிடுறீங்களா வந்து உட்காருங்க வாங்க அனந்தி எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க வாங்க உட்காருங்க வாங்க நீ இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்திக் கூட்டிட்டு வந்திருக்கலாமே ஒரு நிமிஷம் இல்லங்க உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன் அதுக்காக தான் இவ்வளவு தூரமும் வந்தது இங்க பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் செட்டில் பண்ணுங்கிறதுக்காக தான் நானே இங்க வந்திருக்கேன் சும்மா இந்த மேட்டரை பேசி பேசி எங்களுக்கெல்லாம் அழுத்து போச்சுங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது நாளும் கிடையாது இன்னொரு நாள் வாங்க அவர் இல்ல இவர் இல்ல அந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு இனிமே சொல்லாதீங்க எல்லாரும் இங்க ஒன்னாதான் இருக்கும் இதோ உமா இருக்கா வளர் இருக்கா உங்க மச்சனருக்கு கல்யாணம் ஆனதும் சொத்த பிரிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல அவருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களும் இங்கதான் இருக்காங்க அம்மாவும் போய் சேர்ந்தாச்சு இதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொல்லாம சொத்த பிரிச்சு கொடுக்கற வழிய பாருங்க இதுக்கப்புறமும் உங்ககிட்ட எல்லாம் தொங்கிட்டு இருக்க முடியாது ஏய் 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 நிறுத்து என்ன தொங்கிக்கிட்டு இருக்கிறது நொங்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிற என்ன உன்னை தான் இவ்வளவு நாளா தேடின் கிடந்தேன் இன்னும் என் பொண்ணுகிட்டே ரொம்ப திம்மரா பேசின் கிடக்குற ஏய் யாரு நீ முதல்ல ரோட்ல அப்ப நஞ்சு போன துணிகளை எல்லாம் ஊடு ஊடா போய் வித்துக்கிட்டு இருந்தவன் நீ
நாடானா வத்தலும் தொத்தலுமா கடந்த, கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு பயந்து போய் கடந்த, அதுக்கப்புறம் குடும்பத்தோட கல்யாணம் தண்ணிக்கே ஓடி புட்டிய. இன்னைக்கு வந்து நடு கூடத்துல என் பொண்ணை பார்த்து ரைட் ட்ரையல இந்த பேச்சு பேசின்னு கிடக்குற. என்ன பண்றது, என் பொண்ணை மட்டும் அந்த சரவணன் கல்யாணம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கியே, ஐயோ நல்லா வாழ்ந்துருப்பான். ஏய் சீ, வாய் மூடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? எவ்வளவு திமிரா பேசுற நீ? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உங்ககிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன பத்தி இந்த வீடு தான் பேசுது, உன்னை பத்தி இந்த ஊரே காரி துப்புது. அங்க போய் பாரு, ரோட்ல நின்னா இல்லாத போலாத வம்ப சண்டை வருது, தெருல நின்னா அங்க போய் சண்டை போடுறது. உன் கால் பட்ட இடம் விளங்காம போதே. நீ வாய் வச்சது எல்லாம் உருப்பிடாம போது. மொறப்படி உன்னெல்லாம் ஒரு பொம்பளையாவே மதிக்கல. என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க இங்க பாரு, உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அழகு கொண்ட அதுல இருக்குதா ஈரம் பேணும்னு நீ எல்லாம் வந்து என்ன பார்த்து பேசின் கிடக்குறியா? ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா சொத்தை பிரிக்கணும்னு வந்து நிப்ப? உன் புருஷனே உனக்கு இருக்கானா இல்லையான்னு தெரியல, அவனை இன்னொருத்தி பங்கு போட்டுன்னு புட்டா. புருஷன் வானா, ஆனா அவன் சொத்து மட்டும் ஓணுமா? ஏய் நீங்க பார், என்ன பத்தி ஒரு வார்த்தை பேசின பல்லு இருக்காது, பொம்பளையாவே இருக்க மாட்டேன் நானு. நீ பொம்பளை இல்லைன்னு எனக்கு தெரியும்டி. நல்ல நோண்டி திங்கிற நொங்கு மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ என்ன பார்த்து கேள்வி கேக்குறியா? ஏய் நீ பொம்பளை இல்ல, ஆனா நான் சேலை கட்டின ஆம்பளை, அதை ஞாபகத்துல வச்சுக்க. தெரியும் தெரியும். நீ லோக்கலுடி, நான் தர லோக்கல், யாங்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. காசு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அடியால வச்சு உன்ன தூக்குறானா இல்லையா பாரு. வாய மூடு, நீ ஆளை வச்சு தாண்டி தூக்குவே, ஆனா நானே இறங்கி உன்னை தூக்கிடுவேண்டே, தெரியுமா? என்ன அவ்வளவு லேசா நடந்துக்கறீங்க? நிறுத்துங்க. அனந்தி, என்ன என்னமா, என்ன இவ்ளோ தர இறங்கி பேசுற? ஏங்க என்ன போய் சொல்றீங்க? உங்க மாமியார் தான வாயாடுறாங்க, அவங்கள கேளுங்க. ஏய் என்ன ஏ மாப்ளே எத்து பேசி நடக்கற? கொஞ்சம் நாளைக்கு இந்த காரணம் அந்த காரணம் சாருல மோர்லன்னு அவ்வளவுதான். நானு வளருமா எல்லாரும் இந்த இடத்துல தான் இருப்போம். நாளைக்கு வந்ததும் சொத்த பிரிச்சு குடுங்க. போறத பாரு. நான் பேச்சு பேசுப்பா ஒழுக்கு மாதிரி இருந்துகிட்டு. என்னம்மா உமாவும் முடியலம்மா, மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. நம்ம உமா அவளுமா, நீ எதுக்காக உயிரை விட்டியோ அதுக்கு விலை இல்லாம போச்சேம்மா. எல்லாரும் இந்த குடும்பத்தை பிரிச்சிருவாங்கம்மா, கைராசி குடும்பத்தை. இதுக்கு மேல நான்